ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட் டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம அப்பளம் வச்சு சுவையான ஒரு பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்காக நான் ஒரு 200 ml கப்பில் நிறையா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அதாவது ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு அரையிலேருந்து 1/4 மணி நேரம் வந்து ஊறட்டும் நல்லாவே. ஸோ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தொலி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 சின்ன சைஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இனி இதை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்காமல் நார்மலாக ஸ்டவ்வில் வச்சு ஓப்பனில் குக் பண்ணுறதுனாலும் சரிதான், பருப்பு ரொம்பவே மசிஞ்சு போகாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து ஆனால் நல்லா குக்காக இருக்கணும். இப்போ இதை குக் பண்ணுறதுக்காக 3-4 tbsp அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அந்த வேக வச்சுருக்கிற பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு லோ டு மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி குக் ஆகிட்டுருக்கு. பருப்பு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஸோ அதையும் நான் இதில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ரொம்பவே கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சு ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ இப்போ தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த டைம்லேயே இதுக்கு தேவையான அப்பளம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் 10-12 அப்பளம் சின்ன சைஸுங்கிறனால எடுத்திருக்கேன். அப்பளத்தை கொஞ்சமாக பொடிச்சு இப்போ நம்ம இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நறு நறுன்னு பொடிக்க வேண்டாம். ஆட் பண்ணி 2-3 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அப்பளம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி கொஞ்சமாக 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை தழை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பளத்தில் உப்பு இருக்குங்கிறதுனால முதல்ல வந்து உப்பு மிதமாக பார்த்து போட்டால் போதும். ஸோ இது நம்ம தனியாக தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லைன்னா இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம தாளிச்சு ஊற்றுறதுனாலும் சரி. அவ்வளோ தாங்க, நம்ம அப்பள பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பருப்பு கூட்டு நம்ம சாதத்தோட தனியாக பிசைஞ்சு சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை சாம்பார் புளி குழம்பு அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட வச்சு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் சவர்னா.